ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. திருக்கோவிலூரை சேர்ந்த பெரியவாளோட பக்தரான மணி தன் மனைவியோட காஞ்சிபுரம் வந்திருந்தார். பெரியவாளோட ஜென்ம நட்சத்திரமான அனுஷத்தன்னைக்கு தவறாமல் விரதம் இருந்து பூஜை பண்ணுறது அவரோட வழக்கம். முடிஞ்சால் அனுஷத்தன்னைக்கு காஞ்சி பெரியவாளை தரிசனம் பண்ணவும் போயிடுவார். மணிக்கு ரெண்டு குழந்தைகள், மூத்தவள் பெண், இளையவன் பையன். பெண்ணுக்கு திருமணம் முடிஞ்சு பிரசவத்துக்காக அம்மா வீட்டுக்கு வந்திருந்தா. பையன் படிப்பை முடித்து வேலைக்கு விண்ணப்பம் பண்ணிட்டு காத்துட்டுருந்தான். இந்த நிலையில தான் மணி தம்பதி பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தா. அன்றைக்கி அனுஷங்கிறதுனால மடத்தில் நிறைய கூட்டம் இருந்தது. வீட்டில் நிறமாச கர்ப்பிணி தனியாக இருக்காளேங்கிற எண்ணம் அடி மனசில் ஓடின்னு இருந்தது. என்ன ஆச்சரியம், காஞ்சி பெரியவா சீடர்கள்கிட்ட வரிசையில் நிற்கிற திருக்கோவிலூர் மணி தம்பதியை பக்கத்தில் அழைச்சிட்டு வான்னு உத்தரவிட்டார். மணி பக்கத்தில் வந்ததும், உன் குடும்பத்தில் வம்சவிருத்தி வந்தாச்சு, உன் பையனும் இப்போவே வடக்க போயாகணும், பிரசாதத்தை வாங்கிட்டு உடனே ஊருக்கு கிளம்பு, கர்ப்பிணி பொண்ணை தனியாக விட்டுட்டு வரலாமோ அப்படின்னு சொல்லிண்டே அட்சதை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினார். தாமதம் பண்ணாமல் மணியும் உடனே டாக்ஸியில் திருக்கோவிலூர் திரும்பினார். வீட்டுக்குள்ளே நுழையிறச்சேயே அடுத்த வீட்டு பெண்கள் ஓடி வந்தா. உங்களுக்கு இப்போ தான் பேரம் பிறந்திருக்கான், சுகப்பிரசவந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தந்தி வந்திருக்குன்னு சொல்லி அதையும் கையில் கொடுத்தா. அதை பிரித்து படித்தா, மகனுக்கு ரயில்வே துறையில் நாக்பூரில் சேர்றதுக்கான பணி உத்தரவு குறித்து தந்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சியோடு மணி பேர குழந்தையை பார்க்க போனார். தாத்தா கிட்ட எல்லாம் காஞ்சி பெரியவரோட கருணையே அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிற மாதிரி இருந்தது. நிறமாச கர்ப்பிணியை தனியாக வீட்டில் விட்டுட்டு போனது, பெரியவா பக்கத்தில் வர சொன்னது, உனக்கு வம்சவிருத்தி ஆயிடுத்துன்னு சொன்னது, உன் பையன் உடனே வடக்க போகணுன்னு சொன்னது எல்லாம் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே பெரியவா சொல்லிட்டா. அவரோட மகிமையை என்னன்னு சொல்கிறது. அந்த குழந்தைக்கு சந்திரசேகரன்னு பேர் வச்சார். வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாத சந்தோஷமான நிகழ்ச்சியாக இந்த அனுபவம் அவருக்கு அமைஞ்சது. முக்காலமும் உணர்ந்த மகாபெரிவாளோட பாதாரவிந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.